தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் பொறுத்துக்கிற வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மணியரசன். புலிகளாக மறை புலிகளின் தசமை ஒரு புதிய முயற்சி. எனக்குமே உங்களோட மறை என்பது மிக மிக முக்கியம். எப்பொருள் யாராக வைக்கப்பினும் அப்புறம் அமைப்பொருள் காண்பது அறிவு. என்னடா தம்பி இவ்வளோ அமைப்பு சார் அப்படின்னு கேட்காதீங்க. மாலை நேரம் மங்குகின்றது, அதனால தான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறான்னு சொல்லி. ஒன்றுமே இல்லை, நிறைய கலப்பனைகள் ஆடிட்டே வந்துட்டுருக்கோம். குருதி கொடை யாருக்கும் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலுடைய அதிகாரப்பூர்வ எண் வாட்ஸ்அப் தளங்களில் பகிரப்பட்டு தான் இருக்குது, நீங்கள் அதை கால் பண்ணி பேசலாம். ஓகே, அடுத்தபடியாக என்னுடைய சேனலுடைய அதிகாரப்பூர்வ பகிரி இணைப்பு வந்து கீழே கொடுக்குறேன், அதை பகிரிக்குழு இணைப்பு கீழே கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக திருநெல்வேலி வேட்பாளர் அவர்களை நேர்காணலிருந்தோம், அந்த காணொலியும் கீழே நான் அந்த காணொலிக்கான இணைப்பையும் கீழே போகிறேன் பார்த்துக்கோங்க. இப்போது யாரை நேர்காணல் எடுக்க போகிறேன் அப்படின்னா, அருப்புக்கோட்டை தொகுதி வேட்பாளர் அக்கா அவர்களை நேர்காணல் எடுக்க போகிறேன். அக்கா வந்து என்னன்னா தன்னுடைய அறிமுகத்தை மட்டும் கொடுத்துக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க வெற்றி இருந்தால் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா எல்லாமே நிறைய இது போடுறாங்க, நம்ம ஆளுங்க ஒரு நிமிஷம் தான் பார்க்குறாங்க, எதுவுமே பார்க்குறதில்ல. ஆனால் நீங்கள் ஒரு இதை மட்டும் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு இதுக்குமே தெளிவான ஒரு உரையை கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள். ஒரே ஒரு காணொலியில் மொத்தமாக முடிச்சிடலாம். அக்கா நீங்கள் உங்களுடைய அறிமுகத்தையும் சேர்த்து அந்த நீங்கள் வெற்றி இருந்தால் என்ன செய்ய போகிறீங்கிறது டேட்டா சொல்லிடுங்க அக்கா. அனைவருக்கும் வணக்கம். தமிழன் என்றொரு இனம் உண்டு, அதற்கு தனியே குணம் உண்டு. நாம் தமிழர். என் பெயர் பா உமா. எனது அப்பா பெயர் பழனிசாமி. எனது அம்மா பெயர் ராணி. எனது கணவர் பெயர் அடைக்கலம். எனது படிப்பு செவிலியர் மற்றும் இளங்கலை வரலாறு. என் குடும்ப தொழில் விவசாயம். 2021 சட்டமன்ற தேர்தலில் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் தேர்வு செய்துள்ளார். அண்ணனுக்கு மிக்க நன்றி. பெரும் நம்பிக்கையோடு இந்த களத்தில் நிற்கிறோம். நாம் உறுதியாக வெல்லுவோம். எங்கள் அருப்புக்கோட்டை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை சுருக்கமாக இங்கு கூற உள்ளேன். அருப்புக்கோட்டை தொகுதியை குப்பையில்லா நகரமாக மாற்றுவதுதான் முதல் வேலை. அதில் தெரு தெருவுக்கு குப்பை தொட்டிகள் அமைத்து தரப்படும். வாசனை திரவியம் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டு தரப்படும். ஏனென்றால் அருப்புக்கோட்டை சுற்றியுள்ள கிராமங்களில் மல்லிகைப்பூ தோட்டம்தான் அதிகம், அதனால வாசனை திரவம் தொழிற்சாலை உருவாக்கப்படும். ரொம்ப நன்றிக்கா உங்களுடைய காணொலியை எனக்கு அனுப்பியமைக்காக. அடுத்தபடியா இது போன்ற உங்கள் தொகுதி வேட்பாளர் நேர்காணல் எடுக்க வேண்டுமா? என்னுடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் இணையங்கள். வெற்றி காண்போம். நாம் தமிழர் என்ற ஒற்றை முழக்கத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தமிழினம் அதான் போ.